மனசுல கோளாறு, அதான் என் பாதத்துல பாலாறு. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பால் எடுத்துட்டு வந்தேன், அது உன் கால கொட்டிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, பாலு சேர வேண்டிய இடத்துலதான் சேர்ந்துருக்கு. என்ன சொல்ற நீ? அம்மாடியோ, நான் தப்பா ஒண்ணு சொல்லல. இந்த குழந்தையும் அந்த தெய்வமும் ஒன்னேன்னு சொல்றேன். சரி சரி, நான் முக்கியமான ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாம். என்னமா எழுதிட்டு இருக்க? அவசியம் பார்த்தாகணுமா? திமுக துணை அப்படினா திருமயிலை குண்டக கன்னி துணை அப்படிங்கறத சுருக்கமா திமுக துணைன்னு எழுதியிருக்கேன். அது எப்படி குடுமா? அதிமுக துணை என்ன, கட்சி மாறிட்டியா? அது அது வந்து பரவாயில்ல, கட்சியும் மாறல காட்சியும் மாறல. எனக்கு சின்ன பரீட்சை வைக்கிற இல்ல. அதிமுகன்னா அருள்மிகு திருமயிலை முண்டக கன்னி துணை, சரியா? அம்மாடியோ, கோட்டை மாரியம்மன் திமுக அதிமுக எல்லாத்தையும் கடந்தவ. பொறுப்படு பொறுப்படு. அம்மாடியோ, புளியோதர பொங்கல் பிரசாத மாதிரி இது பல சாதம். இந்தா சாப்பிடு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கலையே. ஏன் கேட்டாதான் தரணுமா? எனக்கு படியலக்கிறது பழக்கம். எனக்கு அன்னபூர்ணின்னு ஒரு பேர் இருக்கு, உனக்கு தெரியுமா? பொடி பொண்ணா இருக்க, ஆனா பொடி வச்சு பேசுறியே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு இதெல்லாம் வேணாம், எடுத்துட்டு போ. இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தானே உனக்கு சந்தேகம். நான் வேணா ருசி பாக்கட்டுமா? ருசியா? என்னது, நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றியே. நீ நீ யாரு? நானா? ஒரு குழந்தை ரூபத்துல வந்திருக்கேன்னு பாக்குறியா? அசுர சம்மானம், அஞ்சு வயசு குழந்தை மூலமா நடக்கணுங்கிறது விதி. அத மாத்த முடியுமா? என்னமா, இந்த பக்தையை தான் பாக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன், ஆனா நீ அந்த பாவங்களை பழி வாங்கதான் வந்திருக்கியா? என்ன செய்யறது, பாசமும் பழி உணர்ச்சியும் ஒரே இதயத்துலதான் இருக்கு. நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. அம்மா என்னமா சொல்ற? நீ சூதுவாது தெரியாதவ, உனக்கு இந்த சூற்றம் எல்லாம் புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்பவுமே உன் நிழலா உன் கூடவே இருப்பேன். அப்பா சாமி, அப்பா சாமி, நான் வந்துட்டேன். என்னமா பூஜை சாமல ஏன் இப்படி கிடக்கு? சாமி படல எங்கப்பா? எல்லாத்தையும் ராணி அம்மா தூக்கி குப்பையில போட்டாங்கம்மா. என்னது, கும்பிடுற தெய்வத்தை குப்பையில போட்டாங்களா? குப்பையில தூக்கி போடாம கோயில் கட்டி கும்பிட சொல்றியா? மாட நாட் வைக்க வேண்டிய இடத்துல மாரியம்மன் படத்தை வச்ச, நான் தூக்கி போட்டேன். இந்த வீட்டுல எனக்கு இந்த ஒரே சந்தோஷம் பூஜை பண்றதா. இப்படி பண்ணிட்டீங்களே, சாமி படம் இல்லாம நான் எப்படி பூஜை பண்றது? சாமிதான்
தூண்ல இருக்கு, துரும்புல இருக்கு, மண்ல இருக்கு, மரத்துல இருக்குன்னு சொல்வல்ல, தோட்டத்துக்கு போ, மண்ணுல மகமாய் பிடிச்சு கும்பிடு, இல்லனா மரத்துக்கு போட்டு வச்சு பூஜை பண்ணு. என்னடி முறைக்கிற? கோயில் சிலையில குடியிருக்கிற நீதா பேப்ப இலையிலையும் குடியிருக்கிறேன்னு சொல்வாங்க, அது உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கண்ணு திறந்து என் கண்ணு திறந்து வச்சுட்டேன், இனிமே நான் உனக்கே பூஜை பண்றேன். என்னடி பண்ற உனக்கு என்ன பக்தி முத்தி போய் பைத்தியம் ஆயிடுச்சா ஊர்ல இருக்கிற மரம் மட்டைகள் எல்லாம் பூஜை பண்ற? சிட்டு மரம் இல்லைங்க மகமாயி, அந்த வேப்பலக்காரியே நேர்ல வந்த மாதிரி இந்த வேப்ப மரம் கண்ணு திறந்து பாத்துச்சுங்க. என்னது ஏய், வர வர உன் தொலை தாங்க முடியல, நாட்டுல அவமா பாதி பேர் கண்ணு எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கான், இந்த வேப்ப மரத்துக்கு எல்லாம் ஏதிரி கண்ணு. எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாரியம்மனோட கண்ணு இந்த மரத்துல இருக்கு, நானே பாத
வேப்ப மரத்துக்கு பொங்கலா? வேப்ப மரத்துக்குள்ள கண்ணா, என்னத்த சொல்ல? ஒருவேளை அங்க காணாம போன கண்ணு இந்த மரத்துக்குள்ள இருக்குமோ? பொண்டாடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாளே. இந்த மரத்தை வெட்டுறா. வேண்டாதவங்க என்ன வெட்டுறாங்க? அதா நீ வேப்பிலைய அம்மனா நினைக்கிற, சில பேரு மாரியம்மனையே வெறும் மரமா நினைக்கிறாங்க. அந்த பாவிங்கள சும்மா விட கூடாது. அவன் பழைய கணக்கே இன்னும் தீராம இருக்கு, இதுல இந்த பாவ கணக்கு எதுல சேர்க்கறது? இத்த நேரத்துல மொத்த மரத்தையும் வெட்டிருக்கலாமடா, ஒரு கிளைய கூட வெட்டாம நிக்கிறீங்க. கிளை இல்லீங்க, ஒரு இலைய கூட வெட்ட முடியல. இது மரமா இல்ல மலையான்னு தெரியலீங்க. போங்கடா போங்க. வா வீட்டுக்கு போலாம். உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறேன். மருந்தா? எனக்கா? பைத்தியக்காரி. இப்ப பாரு. என்னமா அது, மருந்தே போடாம உன் காயெல்லாம் மாயமா போச்சு? மருந்தும் நானே மாயமும் நானே. விஸ்வரூபம் எடுக்க போகும் வேப்ப மரமும் நானே. ஒரு தலைய வெட்ட போய் அஞ்சு தலைனாக பப்பரப்பான தலைய விரிக்கிட்டு ஆடுது. ஒரே மாயமா இருக்கு.
நாகசக்தி நம்மகிட்டே வேலையை காமிச்சா என் சக்தி என்னன்றத நான் காமிக்கிறேன். என் முண்டம் டோட்டலா மாறி போச்சு. இந்த குளத்தோட நான் வெளியே போனா ஆம்பளைங்க எல்லாம் என்ன ஈவ்டீசிங் பண்ணுவாங்களே. யோ வாய முடிய கணக்கு, உனக்கு அது பரவாயில்ல, கவர்ச்சி கூடி இருக்குது. என் கழுத்து கீழே பாரு, உன்னோட கப்படிக்கிற பாடி வந்து மாட்டிக்கிச்சு. இதுக்கு வேற வழியே இல்ல, மந்திரமூர்த்தி தான் கூப்பிடணும். மந்திரமூர்த்தி தலை தப்பிச்சது அந்த மந்திரமூர்த்தி புண்ணியம். சீக்கிரமா வாங்க, வேற ஏதாவது மாறிட போகுது. வாங்க வாங்க. மந்திரத்தால முடியாதத தந்திரத்தால முடிக்கிறேன். வீட்டுக்குள்ள வந்த குழந்தைய சுடு காட்டுக்கு அனுப்புறேன். அடுக்கு மொழியெல்லாம் அழகாத்தான் உதுக்குறீங்க, ஆனா அங்க போனா தடுக்கு மொழி ஆயிடுது. மந்திரமுதேவி பச்சி, மந்திரமூர்த்தி என்ன செய்ய போறீங்கன்னு கிளியரா சொல்லிடுங்க. இந்த உருவத்துல போனா காரியம் நடக்காது, அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்ச. அதனால உருவத்தை மாத்திட்டு போறேன். குட், சரியான ஐடியா. எந்த உருவத்துல போற? எந்த உருவத்துல போனா குழந்தை நம்புமோ அந்த உருவத்துல போறேன். என்னது தாடி முஞ்சி லேடி முஞ்சி ஆயிடுச்சு. ஏங்கப்பா, பருவம் உருவம் உருவம் எல்லாமே இப்பதான் பார்க்க முடியாது. சூப்பர் ஜி, இந்த உருவத்துல போனா குழந்தை நிச்சயமா ஏமாந்துருவான். நானே ஏமாந்துருவேன். இப்ப குழந்தை வீட்டுல தனியா தான் இருக்கும், இதுதான் சரியான நேரம். புறப்படு, போயிட்டு வெற்றியோட வர. அம்மாடியோய், நீ என்ன தேடி வருவேனா? நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நமஸ்தே ஜகத்தே விஜய் சாவனே, நமஸ்தே ஜகத் வியாபிகே விஸ்வரூபே, நமஸ்தே ஜகத் வந்த்ய பாதாரவிந்தே, நமஸ்தே ஜகத் தாரிணி திராணி துர்க்கே, நமஸ்தே ஜகத் சிந்திய மானஸ்வரூபே, நமஸ்தே. சீக்கிரமே உனக்கு மாங்கல்ய பிராப்தி ரஸ்து. நமஸ்தே சதானஸ்வரூபே, நமஸ்தே. என்ன பார்ட்னர், நீ கொலை பண்ணுவனு பார்த்தா கும்பிட்டு வந்துட்டிய. ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி அதை குத்தி கொண்டுடுவார்னு பார்த்தேன், ஆனா செக்கு மாடு மாதிரி அதை சுத்தி சுத்தி வந்து கும்பிட்டுல வந்திருக்காரு. உனக்கு மந்திர சக்தி இருக்கிறதே மறந்து போச்சா? என்னமோ தெரியல, துர்கா உருவத்துக்கு மாறினதும் அவளை கொல்லணும்னு தோணல, கும்பிடணும்னு தான் தோணுச்சு.